பாதுகாப்பதாக அழைத்து வந்து அவர்களுடைய உயிர் பிரியும் வரை எத்தகைய பாதுகாப்பும் மருத்துவ வசதிகளும் கொடுக்காமல் அவர்களை படுகொலை செய்வதற்கென்றே அழைத்து வந்து வால்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லறைக்குள்ளே அவர்களுடைய உடம்பை அடைத்து வைத்து எலும்புக்கூடு ஆகும் வரை அடைத்து வைத்து எலும்புகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ததாகவும் அந்த முதியோர்களை மருந்துகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அவர்களுடைய ஸ்பெசிமனாக அவர்களுடைய சோதித்து பார்க்கக்கூடிய கருவியாக அந்த உடல்களை எல்லாம் பயன்படுத்தியதாகவும் பல்வேறு பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த பாதிரியாரை உடனே கைது செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் அகில இந்திய இந்து மகாசபாவினுடைய தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீஜி அவர்களுடைய தலைமையில் பல்வேறு இந்து அமைப்புகள், சிவசேனா, பாரத் இந்து முன்னணி, இந்து மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகளுடைய ஆதரவோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயங்களிலேயே உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம், அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், பாதிரியார் தாமஸை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை, அவர் செய்த குற்றங்களை ஏன் விசாரிக்கவில்லை என்று பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பிலே நடைபெறக்கூடிய அகில இந்திய இந்து மகாசபா நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக, ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசாங்கத்திற்கு கேள்வி எழுப்புகிறோம். அடுத்ததாக கருணை இல்லம் என்று இந்தியா முழுவதும், பாரத நாடு முழுவதும் என்ஜிஓக்கள் பல ஆயிரக்கணக்கிலே வெளிநாடுகளுடைய நிதி உதவியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயும் வசூல் நடக்கிறது, அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கிடைக்கிறது. இந்த உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய இந்த தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரிலே நடக்கக்கூடிய மோசடி நிறுவனங்கள் பற்றி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA விசாரணை நடத்த வேண்டும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி CBI விசாரணை நடத்தி தவறு செய்தவர்களை கடுமையான சட்டத்தின் கீழ், சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சார், உங்க பேர் சொல்லுங்க. தலைமை கோடம்பாக்கம் ஸ்ரீஜி, ராதாகிருஷ்ணன், சிவசேனா மாநில தலைவர்.